ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது பேரிச்சம்பழம். அதாவது நமக்கு இது பழுத்து, இதுவே பழுத்த ஸ்டேஜ், இன்னும் நல்லா பழுக்கு. தோல் சுருங்கின பின்னால் கொஞ்சம் ப்ராசஸ் செய்வாங்க, கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் போட்டு ப்ராசஸ் செஞ்சு தான் நமக்கு சாப்பிட வர்றது. இது வந்து இந்த ஜூலை செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், மூணே வாரம் தான் வரும். மூணு வாரம் கூட வராது, ரெண்டு வாரம் தான் வரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் முதல்லாம் வந்து அந்த அரபிக் கண்ட்ரி மாதிரி வருனாங்க. இப்போ வந்து நம்ம தர்மபுரி சைடு, கிருஷ்ணகிரி சைடு, ஈரோடு சைடு எல்லாம் விளைச்சல் வருது நிறைய. ஒரு மூணு வாரத்துக்கு வரும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இயற்கையாக ஒரு நம்ம மாம்பழம் ஒரு டேஸ்ட்டு, பழாப்பழம் ஒரு டேஸ்ட்டு, வாழைப்பழம் ஒரு டேஸ்ட் மாதிரி இந்த டேட்ஸ் வந்து அப்படியே நம்ம அந்த பழத்தை சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்களா, நமக்கு வர்றதெல்லாம் இந்த சிகப்பு தான். எல்லோ வந்து வருதா என்னன்னு எனக்கு அதை பற்றி தெரியல. இது பார்த்திங்களா, இன்றைக்கி நான் நமக்கு வந்து ஃபயர்லெஸ் சமையல் தான், நான் ஒரே ஒரு மில்க் ஷேக் தான் செஞ்சேன். பார்த்திங்களா, பழத்தை வந்து இப்படி அறுத்தோம்னா நம்ம எப்போ இருக்கிற மாதிரியே கொட்டை இருக்கும். பார்த்திங்களா, நான் ரெண்டே அரிஞ்சு வச்சுருக்கிறேன். மஞ்சள் பருங்க, இது காய், கொஞ்சம் காய், அதாவது அந்த ஸ்டேஜில் தான் அவங்க பறிப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்த நாள் கலர் சேஞ்ச் ஆகிடும். இன்றைக்கி ஒரு நான் மில்க் ஷேக் செஞ்சுருக்கிறேன், ஒரு நல்ல சில் பால். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரெண்டு மஞ்சள் ரெண்டு சிகப்பு ரெண்டையும் போட்டு அடிச்சிட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு ஒரே ஒரு மின்ட் லீஃப் போட்டேன், அதுதான் உங்களுக்கு வந்து க்ரீனாக தெரியுது. இது வந்து கண்டிப்பாக சக்கரை வேண்டாம், அந்த பழத்துலேயே ஒரு நல்ல இனிப்பு கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு மைல்டாக குறைவாக சக்கரை சாப்பிட்றவங்களுக்கு இதுவே போதும். இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ உங்கள் பிரியத்துக்கு போட்டுக்கலாம். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இதில் வந்து அயன் அப்படியே ஒரு ரிச்சுன்னு சொல்லுவாங்களே, அது இதில் வந்து அது எப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட், அந்த அதாவது புது புது அந்த பழம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தில் ஃப்ரக்டோஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரோஸ் இருக்குது. 100 கிராமில் 270 மில்லிகிராம் கலோரி இருக்குது. ரத்த சோகை வந்தவங்களுக்கு, டாக்டர்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு வெளியில் போகிறவங்களுக்கு வீட்டில் போய் பேரிச்சம்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இதில் வந்து இந்த டார்க் கலர், நான் நிறைய என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், டார்க் கலர் வர இயற்கையான பழங்களில் நம்ம பழம் வெஜ்ஜு எல்லாம் தான், பீட்ரூட், கேரட்டு, மாம்பழம், பப்பாளி, அதில் எல்லாம் அந்த பீட்டோ கரோட்டின் இருக்குது. அது வந்து ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. நேச்சுரலாக இதில் வந்து கால்சியம் இருக்குது, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர் நிறைய இருக்குது. அதாவது இந்த ஹார்ட்டு, அந்த பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வர ஹார்ட் சம்மந்தமான பிளட் ப்ரெஷர், அட்டாக், அது பிளட்டை வந்து ஃப்ளோ நல்லா கொடுக்குது. ரத்த சோகையை நீக்கி நல்லா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒர்க்காக கொடுக்குது. நம்ம அதே போல் டேனின் ஒரு இது அதில் இருக்குது, அது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. எக்ஸலண்ட் ரிச் அயனு, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதே போல் நமக்கு இது வந்து மெதுவாக தான் வந்து டைஜஸ்ட் ஆகும், அதனால் வெயிட் லாஸ் ஆகிறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இது கரெக்டாக ஒரு 15 டேஸ் அல்லது 3 வாரம் தான் வரும். நாங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் சேர்ந்தவ, எங்கள் ஊரில் கிடைக்கிது, மற்ற ஊர்லேயும் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். நீங்களும் இதை வாங்கி சாப்பிட்டு இதனோட பயனை அனுபவிங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. விலை கூட ரொம்ப சீப்பு தான், ரொம்பலாம் அதிகமாக இல்லை. நீங்களும் ஏதாவது இதை ராவா அப்படியே சாப்பிட்றது அருமை. சில குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்றது மாதிரி மில்க் ஷேக் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுங்க. பால் வந்து சில் பால் எடுத்திருக்கேன் நான், நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து உள்ளே வச்ச பாலை எடுத்து நான் வெறும் பழத்தை மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன். நான் வந்து சர்க்கரை போடல, நான் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவேன். நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சுட்டு வேனிஸ் ஃபேக்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.